ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்னாலஜிடன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியா போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குனு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டீஃபால்ட்டாக இந்த பேஜில் உங்களுக்கு ஏகப்பட்ட கப்பல் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கப்பல் இமேஜ்லேயுமே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை கூட டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட் எனக்கு வந்து இதில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நினச்சி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சர்ச் ஐட்டமில் போய்ட்டு கப்பல் ஹெச்டி இமேஜஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து போதும், நான் வந்து ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ பேக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் பின்ட்ரெஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணால் இந்த இமேஜை இன்புட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் உங்கள் கேலரிக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ டவுன்லோடும் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, பிக்சல் ஆப்பில் நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனில் இன்புட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து இங்கே இன்புட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பிக்சல் ஆப்பில், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்படிங்களா? ஓகே, அந்த இமேஜை இன்புட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா கலர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து எனபுக் பண்ணுங்கள். எனபுக் பண்ணும்போது டீஃபால்ட்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆனாமே இப்படி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளாக் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் போயிட்டு எலம்பு பண்ணுவீங்க. ஸோ எலம்பு பண்ணி விட்டுட்டு ஸோ வந்து நல்லாவே திக்காக ஒயிட் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்ட்ரோக் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் இப்படியே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக வந்து இமேஜஸ் வந்து எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து அந்த கேர்ளோட ஃபேஸோட ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக தெரில, நல்லா ஒத்து பார்த்து நல்லாவே தெரியுங்க பாருங்கள். அந்த பாய் முடிஞ்சு நமக்கு தேய மாதிரி லைட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது நல்லா நான் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரெண்டும் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இமேஜ் பாருங்கள், ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்க மாதிரி இருக்கா. ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து கலரில் போயிட்டு ஏம்பு பண்ணி வர்றேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கும் போயிட்டு நீ இறம்பு பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் இப்படி பார்க்கவே சூப்பராக தெரியவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுச்சப்பறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக கரெக்டாக ஸ்ட்ரோக்லையுமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேலரிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் டைமென்ஷன் வந்து அல்ட்ராவில் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப் பண்ணி முடிச்சுட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு 4:4 ரேஷியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐகானில் போயிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு வந்து போகிறேன். இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த இமேஜ் நான் பிளாக்காக மாற்றி வச்சிருக்கு சொன்னேன், மாற்றி வச்சிருக்கல. ஸோ இந்த இமேஜ் தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் ஆட் பண்ணி நேம் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ரேஷியோ, அதாவது சாரி இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
2 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கறது நமக்கு. ஸோ இது வந்து கப்புளுக்கு மட்டும்தான் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃபாதர் டாட்டர், மாதர் டாட்டர் இந்த மாதிரி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்ட்ராங் ரெகுலர் அப்படிங்கிற இந்த ஃபான் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஃபான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிடும், ஓகேவா? மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்டர் அண்ட் ஷேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து எனம்பு பண்ணி விடுங்க. எனம்பு பண்ணி விட்டுட்டு கலரை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலராக வைங்க. ஸோ நான் வந்து க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அவுட்லைன் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை கணக்கு கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இதை போயிட்டு அப்படியே நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இவ்வளோதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கவே சூப்பராக எடிவினு முடிச்சாச்சு. ஸோ இப்போ சென்டரில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அது என்ன ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஹார்ட்டு. ஸோ 0 டைப் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம வந்து ஒயிட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஹியூஜ் ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து கலர் சேஞ்சிங் எஃப் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வேற கலர் கொடுத்துருக்கோம், ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம எந்த வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் கலர் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எஃப் டைப் பண்ணுங்கள். எஃப் டைப் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாண்ட்டை கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து நம்ம அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படியே வந்து விட்டுற போகிறேன். ஸோ இப்போ நம்ம பாதி மேக் பண்ணி முடிச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஜஸ்ட்டு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏபி அப்படின்னு மெயின் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் ஸ்டார்ட் இன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஓகே, இதை கொடுத்தாச்சு. இதை கொடுத்து முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸோ ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ட்ராயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு கொடுத்துருப்பாங்க கேட்டகரியில். ஸோ எண்டில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ வைங்க. இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு வீடு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 செகண்ட் முன்னாடி ஒரு கீ வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீயை வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணுங்கள். செகண்ட் கீ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கணும், ஓகேவா? ஸோ இதே எஃபெக்டாக அப்படியே காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மெயின் டெக்ஸ்ட் அதாவது பி டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த பார்டர்னு சொல்லி எஃபெக்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏ டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ கொடுத்துருக்கறனால அந்த ஆரோ வந்து அப்படியே போகுது பாருங்க. ஆனால் நம்ம பி டெக்ஸ்ட் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால பி டெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பி டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பி டெக்ஸ்ட்டும் சூப்பராக வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட்டுமே அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஃபோட்டோகிராஃபி ஹார்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் அந்த காப்பி பண்ண அந்த எஃபெக்டும் பேஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏபி மெயின் டெக்ஸ்ட் இருக்குதுங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம 26 செகண்ட் ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம 26 செகண்டை கொடுத்துருப்போம். பட் இது வந்து நமக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அதுக்காக ஓகேவா? ஸோ 15 செகண்டில் வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அந்த எஃபர்ட் நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணலை, ஓகே? மெயின் ரீசனே இது மட்டும்தான். அண்ட் பட்டர்ஃப்ளைக்கு வந்து நம்ம 10 செகண்ட் வைக்க வரோம். ஸோ அதுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம்,
ஓகே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே எஃபெக்டை நம்ம காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த மெயின் டெக்ஸ்ட் வந்து நம்ம 26 செகண்ட் வச்சுருக்கோம் வைங்களேன். ஸோ இது எல்லாமே 26 செகண்டில் தான் வரும். ஸோ அது வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து தனித்தனியாக எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்ருக்கிறோம். ரொம்ப ஈஸி தானே, சுத்தனையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேல்யூ. இப்போ மெயின் டெக்ஸ்ட் ஏபிக்கு வந்து 26 செகண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி ஹார்ட் அந்த ஹார்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 செகண்டில் கொடுத்துருக்கோம். அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 செகண்டில் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை டைம் வந்து முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த ஹார்ட்டுக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அழகாக ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஒரே செகண்டில் கூட கொடுத்துக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம் தான் ஓகேவா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இமேஜ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹார்ட் வீடியோ ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தான் ப்ளஸ் செகண்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு சவுண்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டிங் போயிட்டு லைட்டரில் போயிட்டு ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து வீடியோவில் கூட பிளாக் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ 11.28 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அந்த ஹார்ட் கம்ப்ளீட் ஆகிடும். பட் நம்ம வந்து 30 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுறதுனால ஸோ நம்ம கட் பண்ணி கிடப்படுதுன்னு வைக்க போகிறோம் ஓகேங்களா. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இதை செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடியுது அப்படின்னா ஸோ இந்த டூப்ளிகேட் அதாவது அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு திரும்பவும் அதே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே இப்போ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூ ஷிஃப்ட் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ இதில் சேனல் ரீமேப் அப்படின்றது ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நார்மலாகவே இருக்கா நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகிப்பாங்க. இப்போ வந்து ஓ கொடுத்துருக்கேங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஹார்ட்டுக்கு மட்டும் இப்போ இருக்கிறவங்க அந்த ஹார்ட்டுக்கு மட்டும் அந்த கலர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ கொடுத்துக்கிறேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள் நிமிஷம் ஓகே. இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஹியூ ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு வீடியோட எண்டிங் அனிமேஷனுக்கு அண்ட் எண்டிங்க்கே நல்லாவே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இதே எஃபெக்டை போயிட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ எல்லா இதுக்கும் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. எல்லா இந்த வீடியோ லேயருக்கும் போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த மெயின் டெக்ஸ்ட் ஏபி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு போயிட்டு ஹியூ ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணால் தான் நமக்கு கலர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா ஒரே எஃபெக்டை காப் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்துட்டு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நமக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம அந்த ஹார்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இருந்தாலும் ப்ளஸ் ஐகானில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு நம்ம ஸ்னோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
சோ சேனல்ல போயிட்டு சோ பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா, சோ அதுக்குள்ள போய் நீங்க டெம்ப்ளேட் பேக்கிங் வீடியோ பாருங்க. சோ அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். சோ ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சோ ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணுங்க. சோ அதோட கலரை பிளாக் கொடுத்துக்கோங்க. பிளாக் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன்ல வைங்க. ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு சிம்பிள் ஸ்டார் ஃபே எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பொஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒயில் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் அண்ட் எண்டில் போய்ட்டு கீ ஃப்ரேம் எண்டிங் கீ ஃப்ரேம் நல்லா மூவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே இது எஃபெக்ட் வந்து எடு பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ பிளண்டிங்கில் போயிட்டு லைட்டில் போயிட்டு ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சூப்பராக மேக் பண்ணி முடிவோம். ஸோ இப்படியே வந்து உங்கள் வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் உங்கள் கேலரிக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மார்க்க ஒரே லைக் பண்ணி பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து கருத்தில் கிளிக் காமிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுக்கும்